கோர்ட் அனுப்பும்போது பிரசிடண்ட்டுக்கு டைரெக்டாக போய்டும். இத்தனை லட்சம் பேர் நீட்டுக்கு எதிர்பார்க்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் உண்மையிலே தரும் உண்மைதான் இந்த பிரச்சனை அப்படின்றது சொல்கிறது தான். நீட்டில் எத்தனை பேர் இறந்துருக்கான்னு தெரியுமா? யார் முதல் முதல் இறந்து தெரியுமா? அனிதா. அவள் எவ்வளோ பார்க்க தெரியுமா? எவ்வளோ பார்க்க சொல்லுவாங்க சொல்லுங்க. எல்லா பயாலஜியில சிம்டம் மேக்ஸிமம் சிம்டம் அவ்வளவு மார்க் எடுத்து டாக்டர் அப்ப அப்படிப்பட்ட மாணவர்கள் ஒன்றுமே படிக்க கூடாத கரெக்டா தப்பா? நம்ம நீட்டுக்கு எதுக்கு கரெக்டா தப்பா? இல்ல நீட்டு வேணும்னு சொல்லிட்டு அதனால எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே காலேஜஸ் நாங்க வாங்குறோம். கட்சி சார்பா அரசு சார்பா நீங்க தயவு செய்து எல்லாரும் இப்ப நாங்க இப்ப பண்ணிட்டு போறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க வரும் மாவட்டம் போட்டதப்பா வரும் மேடம் வேண்டியிருங்க போறேன் அண்ணா பண்ணல போறேன் ஐயோ கைமா
சட்டமன்ற உறுப்பினர் பள்ளிக்கு வந்துருக்காங்க. எதற்காகனா நீங்க அண்மையிலே கேட்க டிவிலாம் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸா நீட் எக்ஸாம் பத்தி யாருக்கு நீட் எக்ஸாம் பத்தி தெரியுமா? அவர் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து செஞ்சார்.
இன்னைக்கு எல்லாரும் இன்ஜினியர் ஆயிருப்போம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்துட்டோம் அது டாக்டர் ஆகிட்டு இருந்தோம் அதுக்கு தடை நம்ம உரிமை பறிக்கப்பட்டிருக்கு உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது அதை தயவு செய்து மாணவர்கள் தெளிவாக இருக்கணும் வீட்டு வேணான்றதுல ஆக இப்போ கூட எங்க கேட்குறாங்க நீ கவர்மெண்ட் சார்பாக கோச்சிங் சென்டர் வைக்கலாமே அப்படின்னா நம்ம என்ன ஏதோ ஒரு மாதிரி ஆகிடும் நாங்கள் வைக்கிற ஒரு பெர்மிஷன் இல்லை எவ்வளோ முதல்ல ஸ்கூல் ஸ்கீட் கொண்டு வராது வீட்டு கோச்சிங் சென்டர் வச்சுக்கோம் ஆனால் அது நம்ம பொறுக்கிற தெளிவாக இருக்கும் சில சில தியாகங்கள் பண்ணி தான் ஒரு சில இடத்துக்கு போக முடியும் அங்கே தைரியத்தை விட்டுறாதீங்க எப்படியும் 8 மாதத்தில் தேர்தல் இருக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது ஆட்சி மாற்றம் வரணும் வரும்போது நமக்கு வேண்டப்பட்ட கவர்மெண்ட் வந்ததுன்னா 100% நீட்டு தமிழ்நாட்டில் இருக்குது அது முதலமைச்சர் நீட்டு வேணாங்கிறதுக்கு அது சென்ட்ரல் சிலபஸ் நம்ம அதை புதுசாக படிக்கணும் அது நம்ம படிக்க முடியாது நீட் வரதுக்கு முன்னாடி பிளஸ் டூ மார்க்கை வச்சு எம்பிபிஎஸ் சீட் கொடுத்தாங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டு மாங்கப்பூர் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டு அவனுக்கு கோட்டாவில் எம்பிபிஎஸ் சீட்டு படித்து இப்போ ஓமாந்தூர் ஹாஸ்பிட்டலில் கார்டியாலஜிஸ்டாக வந்தால் பண்ணிக்கிட்டாங்க அவங்க இந்த நீட் மூலமாக போயிட முடியாது பிளஸ் டூ மார்க்கை வச்சு அவனுக்கு கோட்டாவில் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் மெரிட்ல சர்டிஃபிகேட் விஜய் ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணுறாங்க என்ன தொகுதி போடு